அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுனராசி என்பர்களை இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக மிதுனராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து மூன்று மாதங்கள் ஆகுது. ஏன்னா நவம்பர் டிசம்பர் இது மூன்றாவது மாதம், ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளை, பலவிதமான சப்போர்ட்டை மிதுனராசிக்கு கொடுத்து வருகிறார். ஆனாலுமே கூட மிதுனராசி ஒரு சில யாருக்கெல்லாம் ஜாதகம் வீக்காக இருக்கோ, பலவீனமாக இருக்கோ, அந்த மாதிரியான மிதுனராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருந்து வருகிறது. நல்லாவே இருக்குது சாமி, ஏன்னா நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கடைசி நேரத்தில் எங்களால் அதை சக்சஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் அஷ்டம சனியுடைய அந்த தொந்தரவுகள் தான், சனி பகவானுடைய தொந்தரவுகள் தான் காரணம் மிதுனராசி என்பர்களே. சரி, இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறது, அப்போ சனி பகவானை எப்படி நீங்கள் மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அது மூலயமாக பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக பரிகாரங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் அவர் கூட இருக்கக்கூடிய சூரியன், அவர் கூட இருக்கக்கூடிய செவ்வாய், அப்போது உங்கள் ராசிக்கு மூணு கூடியவன் லாபஸ்தான அதிபதி. இந்த மூணு பதினொன்று கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் மறைகிறார்கள்.
அப்ப மூன்றாம் அதிபதி சனி பகவானோட மறைகின்ற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தால் அபரிமிதமான ஒரு சப்போர்ட் இருக்கும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அந்த சைரன் வச்ச கார்ல போகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள், அரசியல்ல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணங்காசுகள் நீங்கள் நினைச்ச இடத்துல பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். பேர் புகழ் கூடும். உங்களுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் பிஸ்னஸை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அதோடு மட்டுமல்ல மிதுன ராசியினுள்ளே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் இந்த கொரோனா எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம், வேற கம்பெனிக்கு மாறலாமான்னு பார்க்குறேன், வேற கம்பெனிக்கு போலாமான்னு பார்க்குறேன் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, நீங்கள் வேலை ஜம்ப் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ஏதாவது பரிகாரங்கள் பிராயச்சித்த முடியுமா, அதை சரி பண்ண முடியுமா, இந்த கம்பெனியில் நீங்கள் கண்டினியூ பண்ணால் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அல்ல வெளியில் போனால் தான் ஃபியூச்சரா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் எடுத்துட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஆரோக்கியம், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், வைப்பு தோஷங்கள், மந்திரம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது, அக்கம்பக்கத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், மனபயம் இதையெல்லாம் உங்களால் வெல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.